தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க புதுவாழ்வு ஜபக்குழு இயக்கத்தின் சார்பாக இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாடல் ஆராதனை வழியாக நம் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி துதிக்கிற பொழுது திருப்பாடல் 103 தாவீது சொல்லுகிறார், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று. எவ்வளவு அருமையாய் தாவீது இந்த திருப்பாடலிலே பாடியிருக்கிறார் பாருங்கள். இந்த உயிர் மூச்சு, இந்த உயிர் கடவுள் தந்தது. ஆகவே என் உயிரே நீ ஆண்டவரை போற்றி பாடி துதித்து மகிமைப்படுத்து அப்படி என்று சொல்லுகிற பொழுது, கடவுள் நாமத்தை நாம் துதிக்கிற பொழுது, ஒரு மனுஷ வாழ்க்கையிலே கடவுள் தான் நம்மளை உருவாக்கியிருக்கிறார், கடவுள் தான் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ படைத்தவரை நினைவு கூர்ந்து மறவாமல் ஆண்டவரை துதிக்க வேண்டும். கடவுள் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி துதித்து உயிரான ஆண்டவரை துதிக்கிற பொழுதெல்லாம் ஒரு 6 விதமான ஆசீர்வாதங்களினால் கடவுள் நம்மை நிரப்புகிறார். 1, அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். 2, நம்முடைய நோய்கள், சரீரத்தில் இருக்கிற அத்தனை நோய்களையும் ஆண்டவர் குணமாக்குகிறார். 3, படுகொலையின் நின்று நம்முடைய உயிரை படுகொலையின் நின்று ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார். 4, அவர் நமக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். 5, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நன்மைத்தனங்களால், நலன்களால், ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். 6, நம்முடைய இளமை கழுகின் இளமை என புதிதாக பொலிவுறச் செய்கின்றார். எவ்வளவு அருமையாய் பாடியிருக்கிறார் பாருங்கள். கடவுள் நாம் செய்த அத்தனை குற்றங்களையும் மன்னித்து, நம் நோய்களை குணமாக்கி, நம் உயிரை படுகொலையின் என்று மீட்டெடுத்து, பேரன்பையும் இரக்கத்தாலும் மணிமுடியாக நம்மளை சூட்டி, வாழ்நாள் முழுவதும் நம்மை நலன்களால் நிரப்பி, கழுக்கின் இளமை என புதிதாக பொலிவுறச் செய்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவரை நம் மறவாமல் போற்றி புகழ்ந்து துதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஆகவேதான் இந்த நேரத்திலே நாம் அத்தனை பேரும் சேர்ந்து குடும்பமாக இணைந்து கடவுள் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி துதிக்கப் போகிறோம். இந்த சங்கீதத்தின் வழியாக குடும்பத்தில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மக்களே, நீங்களும் சேர்ந்து என்னோடு இணைந்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவர் நாமத்தை பாடி துதிப்போமா? போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே, அவர் செய்த கனிவான செயல்கள் எல்லாம் மறவாதே என்று சொல்லி பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவர் நாமத்தை துதிப்போம். போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே.
போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே, அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே. போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. குற்றமெல்லாம் மன்னிக்கின்றார், என் நோய்களெல்லாம் குணமாக்குகின்றார். கரங்களை தட்டி பாடுவோம். என் குற்றமெல்லாம் மன்னிக்கின்றார், என் நோய்களெல்லாம் குணமாக்குகின்றார். என் உயிரை அவரே படுகுழி நின்று, என் உயிரை அவரே படுகுழி நின்று, என் இறைவன் அவரே மீட்டெடுக்கின்றார், என் இறைவன் அவரே மீட்டெடுக்கின்றார். போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. வாழ்நாளை நீட்டுகின்றார், நினையாத நேரத்தில் நலமாக்குகின்றார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். என் வாழ்நாளை நீட்டுகின்றார், நினையாத வேளையில் நலமாக்குகின்றார். என் இளமை அவரே கழுகிழமை போல, என் இளமை அவரே கழுகிழமை போல, புதிதாக செய்து பொலிவாக்குகின்றார், புதிதாக செய்து பொலிவாக்குகின்றார். போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே, எல்லாரும் சேர்ந்து. அவர் செய்த கனிவான செயல்களை
மறவாதே. போத்திடு போத்திடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. போற்றிடு போற்றிடு என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அற்புதமான இந்த நேரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை துதிக்கிற பொழுது நீங்கள் வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், என் தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய மக்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிற பொழுது, கடவுள் நாமத்தை துதிக்கிற பொழுது, அவர் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்ற கடவுள். ஆமேன் சொல்லுங்க எல்லாரும், ஆமேன். நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்ற தேவன், நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ச்சியோடு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, அவர் படுகொலை நின்று நம்முடைய உயிரை படுகொலை நின்று அவர் மீட்டெடுக்கின்ற கடவுள். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை துதிப்போம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்ற தெய்வமே, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவரே அப்பா, நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்தில் அமர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி பாடி துதிக்கிறோம் சாமி. உம்மை துதிப்பதன் வழியாக ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்றீரே, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறீரே, எங்கள் உயிரை படுகொலையில் நின்று மீட்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய பேரன்பாலும் இரக்கத்தாலும் ஆண்டவரே நீர் மணிமுடியாக சுட்டி கொண்டிருக்கிற நேரத்திற்காக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளை நலன்களால் நிரப்புகிற தெய்வமே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை பாடி மகிழ்ச்சியோடு துதிக்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து உம்மை துதிக்கிற வேளையிலே எங்கள் வாழ்நாளை எல்லாம் நலன்களாலும் நன்மைத்தனங்களாலும் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நீர் நிரப்புகிற கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இளமை, கழுகின் இளமை என புதிதாக ஒவ்வொரு நாளும் பொலிவுறச் செய்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, நலன்களால் நிரப்புகிறவரே, நன்மைத்தனங்களால் நிரப்புகிறவரே, அற்புத செயல்களால் நிரப்புகிறவரே அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை நோய்களையும் குற்றங்களையும் ஆண்டவரே, பாவ செயல்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் நீர் குணமாக்கி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஆண்டவரே, தாவீது சொல்லுவதை போல, என் உயிரே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடு, என் முழு உள்ளமே அவரது திருநாமத்தை போற்றி புகழ்ந்து துதித்து மகிமைப்படுத்து. என் உயிரே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடு. அவருடைய கனிவான செயல்களை ஒவ்வொரு நாளும் மறவாமல் அவரை நினைத்து துதித்து மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவரே அப்பா, நீர் செய்த அளப்பெரிய நன்மைகளை சுவைத்து ருசித்து அனுபவித்து பார்க்க முடியும் சாமி. அதற்காக நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உடலோடு கலந்தீர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். நான் உயிரே, நான் உம்மை துதிப்பே. என் உயிரே, நான் உம்மை
உடலோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8 வசனத்தில் தாவீது அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரது அன்பை சுவைத்து ருசித்து அனுபவித்து பார்த்தவர்கள் கடவுளுடைய நாமத்தை உயிரான ஆண்டவரை பாடி துதிக்காமல் இருக்க முடியாது. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவிலே வைத்து அவரே பாடி துதிக்கிற பொழுதெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாமும் சேர்ந்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு உயிரான இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா, பாடுவோமா? உலகமெல்லா மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லா மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உடலோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே பாடலே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் அல்லும் பகலும் தியானித்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பார்க்க வேண்டும். அவருடைய வசனம் தான், அவருடைய வார்த்தை தான் நமக்கு மேலானது அற்புதங்களை செய்யும் கிருபையால் அற்புதங்களால் வழிநடத்துகிற இயேசுவை நாமும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோமா? உம் வசனம் உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையிலே இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையிலே என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உடலோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உடலோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்
Hallelujah, 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 Hallelujah. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து உம்மை தியானித்து துதித்து பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இந்த இரவை நாங்கள் கழிக்க செல்கிறோம். சுவாமி, இந்த இரவு எங்களுக்கு அற்புதத்தின் இரவாய் நீர் மாற்றித் தருவீராக. எங்கள் குடும்பத்திற்குள்ளாக அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த பாடலை பாடி மகிழ்ச்சியோடு நாங்கள் துதிக்கிற வேளையிலே, இந்த இரவிலே நாங்கள் தூங்க செல்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே எந்த தீமைகளும் எந்த தடைகளும் எந்த பொல்லாப்புகளும் நேரிடாத அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவியின் வரங்களினாலும் இந்த இரவிலே எங்களை நிரப்புவீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நம்முடைய தேசத்தினுடைய அமைதிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஐந்து கண்டத்திலும் ஆண்டவருடைய அளவற்ற இரக்கம் அமைதி கடந்து வரும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நாட்டுக்கு நாடு போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்லுறவை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக, நாடுகளுக்கிடையே நல்ல சமாதானம் நிலவும்படியாக, இந்த ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி, இந்த உலகம் தராத அமைதி நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன தெய்வம் இதோ நம்முடைய தேசத்திற்கு, நாடுகளுக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலே, நாட்டு தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதி உடன்படிக்கை ஆண்டவர் இந்த நாளிலே தரும்படியாக, போர் மூலக்கூடிய சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றும்படியாக, ஆண்டவருடைய இறை சமூகத்தில் இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி அந்த அன்பு தெய்வத்தை உற்று நோக்கி பார்த்தவர்களாக, அமைதி ஏற்படுத்தவே நான் வந்தேன்னு சொன்ன தெய்வத்துடைய சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டவர்களாக, ஒருமனப்பட்டு தெய்வத்தை நோக்கி நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அமைதியை தருகிற தெய்வம், அமைதியின் அரசரான இயேசு ஆண்டவர், இதோ உலக நாடுகளுக்கு இடையிலே சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அமைதியை குலைக்கிற எல்லா தீர்மானங்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்றும்படியாக, எல்லா குழப்பத்தின் ஆவிகளையும் ஆண்டவர் எடுத்து மாற்றும்படியாக, ஆண்டவருடைய பாதத்தில் நம் கண்களை மூடி தெய்வத்தை உற்று நோக்கி பார்த்து, நம் மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி பார்த்து, நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து, இந்த பரிசுத்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அமைதியை தாங்கப்பான்னு சொல்லி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமை துதிக்கிறோம். உமை நாங்கள் ஆராதித்து உமை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, என் அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த என் பரிசுத்த தெய்வமே, இதோ நாட்டுக்கு நாடு போர் மூளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நிலைமைகள் மாறும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் இந்த நேரத்திலே ஏறெடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது ஒரு விசை ஆண்டவரே நீர் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஐந்து கண்டங்களின் மீது ஆண்டவரே முதலவற்ற இரக்கம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, ஐந்து கண்டத்தையும் அப்பா நீர் ஒரு விசை நினைவு கூறுவீராக. ஆண்டவரே நினைவு கூறுங்கப்பா, இந்த ஐந்து கண்டத்திலே வாழுகிற மக்கள் மீது அப்பா உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த ஐந்து கண்டத்திலே நாடுகளை ஆட்சி செய்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மீதும் நாட்டு தலைவர்கள் மீதும் ஆண்டவரே முத அளவு கடந்த இரக்கம் இந்த நேரத்திலே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்டு மக்களுக்கு மத்தியிலே, நாட்டு தலைவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே ஒற்றுமையின் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதர அன்பு பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களை நேசிக்க கூடிய ஆண்டவரே முத அளவு கடந்த அன்பு கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா,
அளவற்ற இரக்கத்தின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த போர் நிலைகள் எல்லாம் மாறுவதாக, ஒருவரை ஒருவர் அழிக்காதபடிக்கு, ஆண்டவரே வன்முறைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரே உமது இரக்கம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பும்படியாய், மனித நேயம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாய் பெருகும்படியாய் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலவற்ற அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அமைதியை சீர்குலைக்கிற எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுவீராக ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறுவதாக, மக்களுக்குள்ளே ஒருமனப்பாட்டை தருவீராக, மக்கள் மத்தியிலே ஒற்றுமை வருவதாக ஆண்டவரே, மக்கள் மத்தியிலே ஆண்டவரே அமைதி நிலவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் கடந்து வரட்டும். 5 கண்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் தேசத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், தமிழ்நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அரசு அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்கிற அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படி இரக்கம் கடந்து வருவதாக, இப்படி இரக்கம் கடந்து வருவதாக சுவாமி. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் அவர் கடவுளின் மக்கள் எனப்படுவார் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, மக்கள் மத்தியிலே அமைதி ஏற்படுத்தக்கூடிய தலைவர்களை தாரும், தலைவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தி வழி நடத்தும் ஆண்டவரே. உமது அமைதி தேசம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, 2வது கருத்தாக நாம் இந்த நேரத்திலே இந்த கொரோனா வைரஸ் விரைவிலே மாறும்படியாக, அநேக மக்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மரித்து போன ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் இளைப்பாற்றி கொடுக்க வேண்டும். அநேக மக்கள் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே கலங்கி கொண்டு இருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். குடும்பத்தை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து, கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, பெற்றோரை பிரிந்து என்று போன நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொன்னேன் தெய்வம், இதோ இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வைரஸினாலே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பய உணர்வுகளை ஆண்டவர் எடுத்து மாற்றணும். இந்த வைரஸை குறித்து இருக்கக்கூடிய கலக்கங்களை ஆண்டவர் எடுத்து மாற்றணும். இதனால உணவு தட்டுப்பாடு, குடும்பத்துக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாமை, வறுமை, பசி, பட்டினி என்று சொல்லி மக்கள் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், உணவு காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும், தண்ணீர் வசதிகள், மின்சாரங்கள் தடையில்லாமல் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும், பட்டினியால் மக்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். இந்த தெய்வத்தை நோக்கி, இந்த வைரஸ் நோய் விரைவில் நம்ம தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக, ஆண்டவருடைய பாதத்தில் இந்த மரிப்பு இறப்பின் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரே நமக்காய் பலியான தெய்வம், நம்முடைய பரிகாரியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த அன்பு தெய்வத்தை நோக்கி பார்த்து, அப்பா, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு விசை மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லி, உலக நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே ஒரு விசை இறங்குங்கப்பான்னு சொல்லி, இந்த வாதை நோய்கள் நம் தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி அன்பு தெய்வத்துடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? அடே, கண்களை மூடி, கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி பார்த்து, நானே உன் பரிகாரியான ஆண்டவர்னு சொன்ன தெய்வத்தை நோக்கி பார்த்து, அவருடைய காயங்களால் சுகத்தை கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி பார்த்து, வார்த்தையினால் சுகமளிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? வாய்களை திறந்து தெய்வத்தை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, 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 அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, உம்மை நாங்கள் துதித்துமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு போன நிலையிலே ஆண்டவரே மக்கள் கள்ளக்கத்தோடும் பய உணர்வுகளோடும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா, எங்களுக்கு 5 கண்ட மக்கள் மீது இயேசுவே நீர் ஒரு விசை மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனா நோயினாலே ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும்
ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்கள் மீது என் பரிசுத்த தெய்வம் ஒரு விசை மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது ஆண்டவரே உடைய இரக்கம் கடந்து வருவதாக. தனிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே ஆறுதலாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரித்து போன ஆன்மாக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே நீரே நித்தியலை பாற்றியறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைவு கூறுவீராக, ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூறுவீராக ஆண்டவரே. குடும்பத்திலே ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மக்கள் மீது மனம் இறங்குவீராக, விரைவிலே அந்த பிள்ளைகள் சுகம் பெற்று ஆண்டவரே குடும்பத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வைரஸினாலே ஆண்டவரே அநேக மக்கள் மத்தியிலே அநேக குடும்பங்களிலே ஆண்டவரே வறுமை வாட்டி கொண்டு இருக்கிறதப்பா. உணவு பற்றாக்குறை, வேலை இல்லாமல் ஆண்டவரே மக்கள் வாடிக்கொண்டு இருக்கிறார். உணவுக்காய் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை நீர் நினைவு கூறுவீராக. பசி பட்டினியால் மரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவரே ஏழை எளிய மக்களை ஆண்டவரே நீர் நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்களை நினைவு கூர்ந்தேன் தகப்பன், நீர் போஷித்து வழிநடத்துவீராக, வழிநடத்துவீராக. அடிப்படை தேவைகளான உணவு, நீர், மின்சாரம் ஆண்டவரே சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முதியவர்கள், குழந்தைகள், குடும்பஸ்தர வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எந்த ஒரு தீமைகள் அணுகாதபடி ஆண்டவரே இந்த தொற்று நோயில் இருந்து, இந்த கொள்ளை நோயில் இருந்து, இந்த வாதை நோயில் இருந்து முதல் பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாத வாக்கிற்கிணங்க ஆண்டவரே. எல்லா வகையான தீமையில் இருந்தும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு அற்புதமான வேதவசனம் எரேமியா புத்தகம் 30:17 வசனம். நான் உனக்கு நலம் அளிப்பேன் என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிற பொழுது அந்த மனிதனுக்கு அநேக அற்புதங்களை செய்கிறவர். அதிலே ஒன்றுதான் அந்த மனிதனை குணமாக்குவது, சரீரத்திலே சுகப்படுத்துகிறவர், அந்த மனிதனுடைய உள்மன காயங்களை சுகப்படுத்துகிறவர், அந்த மனிதனுக்கு முழு சரீர சுகத்தையும் கொடுக்கிற அன்பு தெய்வம்தான் நமது அன்பு கடவுள். அருமையானவர்களே, அவர்தான் இன்று நமக்கு சொல்லுகிறார், வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு நலம் அளிப்பேன். உன் சரீரத்தில் இருக்கிற நோய்களா இருக்கலாம், அல்லது உன் உள்மன காயங்களிலே இருக்கிற நோய்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, உன் உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் இன்று ஆண்டவர் சுகப்படுத்துவதற்காக உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறவர். நமக்கு உணவு தருகிறவர், நமக்கு எதிராக வருகிற பிசாசானவன் கொண்டு வருகிற தீமைகளை நிர்மூலமாக்குகிறவர். பிசாசானவன் நமக்கு எதிராய் எழுந்து வருகிற பொழுது அவனுக்கு எதிராய் நின்று அவனை நிர்மூலமாக்குகிறவர். அது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை அன்பு செய்கிறவர், நமக்கு நன்மைகள் செய்கிறவர், முற்றிலுமாய் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிற அன்பு கடவுள். அப்படிப்பட்ட கடவுள், அவரிடத்தில் இருக்கிற ஒரு விசேஷித்த குணம் நம்மை குணமாக்குகிற ஒரு அற்புதமான குணம். விடுதலை பயண நூல் 15:26 வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர். ஆண்டவர் தான் நம்மை
முற்றிலுமாய் குணமாக்க முடியும் என்றுதான் வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, மலாக்கியா புத்தகம் 4:2 நாம் பார்க்கிறோம், என் பெயருக்கு அஞ்சி நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதனை குணமாக்குவது ஆண்டவர் என்றுதான் வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகள் செய்திருக்கிறார், அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் நோயாளிகளை குணமாக்குகிற அற்புதங்கள், அதிசயங்கள். எந்த ஒரு நோயாளியை பார்த்தாலும் நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று சொல்லி நோயாளிகளை அவர் கரிசனையோடு பரிவு கொண்டு தொட்டு குணமாக்குவதை வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அதிலே பாருங்கள் அருமையானவர்களே, 38 உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார், ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்குள் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்தார் என்று அந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த மனிதனை குறித்து நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண் பார்வை உடையவராக இருக்கிறார், வாயின் வார்த்தையிலே தெளிவாய் பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ அவருக்கு கண் பார்வையும் இருக்கிறது, வாயும் தெளிவாக பேசுகிறது. இயேசு கூறுகிற அந்த வார்த்தைகளுக்கு, இயேசு கூறுகிற வார்த்தையை அவர் நன்கு கேட்டு புரிந்து கொள்கிற காது கேட்கிற திறனும் நன்கு புரிந்து கொள்கிற திறனும் அவருக்கு இருப்பதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், தண்ணீர் கலங்கும் பொழுது நான் அருகில் செல்வதற்குள் வேறு ஒரு மனிதர் இறங்கி விடுகிறார் என்று சொல்லுகிறார் என்றால், அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் தவழ்ந்து அதன் குளத்தங்கரை அருகில் வரைக்கும் அவர் சென்றிருக்க வேண்டும் என்று தானே பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த மனிதனுடைய கண் பார்வை தெரிகிறது, காதும் தெளிவாக இருக்கிறது, வாயும் பேச முடிகிறது, புரிந்து கொள்கிற திறனும் இருக்கிறது, நடந்து செல்வதற்கான அவருக்கு ஒரு வாய்ப்பும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றுதான் இங்கு வேதத்திலே நம்ம வாசிக்க பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வேளைகளில் அப்படித்தான் இருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்கிறோம், மருத்துவரிடத்திலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களையெல்லாம் நாம் சொல்லுகிறோம், பல நோய்களை சொல்லுகிறோம். உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமா இருக்கிற எல்லா நோய்களை சொன்னாலும் அங்கு என்ன நடக்கிறது பாருங்கள், மருத்துவர் அங்கிருக்கிற ஒவ்வொரு கருவிகளிடத்திலும் நம்மை அழைத்து சென்று நம்முடைய சரீரத்திலே முழுவதுமாய் செக்கப் பண்ணுகிறார்கள். இரத்தத்தை எடுத்து அங்கு டெஸ்ட் பண்ணுறாங்க, நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்முடைய சரீரத்திலே ஸ்கேன் போட்டு பார்க்குறாங்க. மருத்துவ ரீதியான பல நிகழ்வை நம் செய்து பார்த்தாலும் என்ன நோய் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையிலே அவங்க சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்கிறீங்க, உங்கள் உடம்புல ஒரு நோயும் இல்லை, சந்தோஷமாக போங்க என்று சொல்வதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்திலே நோய் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, மனிதரால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் நம்முடைய சரீரத்திலே இருக்கிற நோய் பிரச்சனைகள் யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். காரணம் என்ன, யோவான் நற்செய்தி 2:25 நாம் பார்க்கிற பொழுது அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார்.
நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் ஸ்கேனில் தெரியாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களும் பிரச்சனைகளும் எக்ஸ்ரேல தெரியாமல் இருக்கலாம், அல்லது இரத்தத்தை எடுத்து பார்க்கிறார்களே, டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார்களே, அதில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். பாருங்க, யோவான் நற்செய்தி 2:25 மனித உள்ளத்தில் இருப்பது, மனித சரீரத்தில் இருப்பது எல்லாம் இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது என்று தானே பார்க்கிறோம். ஆகவேதான் அன்பானவர்களே, 38 படுத்த படுக்கையில் இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பதை, முழு சுகம் கொடுப்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுடைய அந்த குளத்தங்கரையிலே அந்த மனிதன் படுத்து கிடக்கிறான் என்று, 38 படுத்து கிடக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் அவன் சுகம் பெற்ற பிறகு கோயிலில் வைத்து அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன அது? 5 யோவான் 5:14 பாருங்கள். இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்திலே நோய்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவமனைக்கு சென்று அங்கு மருத்துவரிடத்திலே நம்முடைய நோய்களை சொல்லி அங்கிருக்கிற கருவிகளை வைத்து நமக்கு முழுமையாய் டெஸ்ட் செய்து நமக்கு சிகிச்சை அளித்தும் குணமடையவில்லை என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த மனிதனுடைய சரீரத்திலே பாடுகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் அவனுக்கு இருந்ததற்கு ஒரே காரணம் அவன் செய்திருந்த பாவம் என்று சொல்லித்தான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, நாம் முழு சுகம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நான் செய்திருக்கிற பாவங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல அப்பா, ஏராளமான பாவங்கள் செய்திருக்கிறேன், ஆகவே நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவரால் முடியவில்லை, மருந்துகளால் முடியவில்லை, ஆண்டவரே உம்மால் முடியும். ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற உள் உறுப்புகளை நீர் பார்க்கிறவர், என் சரீரத்தில் இருக்கிற உள் அவயங்களை நீர் பார்க்கிறவர், ஆகவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே என்னை தொட்டு பரிபூரணமாய் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை முற்றிலும் தாழ்த்தி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு பரிபூரணமான சுகத்தை தருகிறவர். நன்றாய் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் முதலிலே நம்முடைய பாவங்களை மன்னித்து அதன் பிறகு ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார் என்றுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு பச்சிலையோ மருந்தோ நலம் கொடுக்காது. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் தான் நலம் கொடுக்கும். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த மக்கள் ஒருவர் கூட வெக்கப்பட்டு போனதில்லையே, உம்மிடத்திலே வந்த மக்கள் ஒருவர் கூட வெறுமனே போனதில்லையே. ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்காவிட்டால் வேறு யார் என்னை குணமாக்க முடியும்? ஆண்டவரே, ஆண்டவரே என் மீது மனம் இறங்கும், என்னை குணமாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது மெய்யாகவே ஆண்டவரிடத்திலே பரிபூரணமான சுகத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்றுதான் அதிலே கண்டுகொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பெத்சதா குளத்தங்கரையிலே படுத்திருந்த அந்த நோயாளியை பற்றி நாம் யோவான் நற்செய்தி 7 7:23 23 நாம் வாசிக்கிற பொழுது அதிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், ஓய்வு நாளில் விருத்த சேதனம் செய்தாலும் ஓய்வு நாள் சட்டம் மீறப்படுவதில்லையானால் அதே ஓய்வு நாளில் நான் முழு மனிதனையும் நலமாக்கியதற்காக நீங்கள் சினம் கொள்வதேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணமாக்குகிறவர், முழு மனிதனையும் குணமாக்குகிற தெய்வம். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே கண் சம்பந்தப்பட்ட ஒரு நோயோடு நாம் மருத்துவரிடத்திலே போகிற பொழுது அந்த மருத்துவர் ஏற்கனவே தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருத்துவம் செய்கிற ஒரு டாக்டரா இருந்தாரே என்று சொன்னால் அவர் சொல்லுவார், நான் கண் சம்பந்தப்பட்டதற்கு நான் படிக்கவில்லை,
நான் தோல் சம்பந்தப்பட்டதற்கு படித்திருக்கிறேன், நீங்கள் கண் சம்பந்தப்பட்ட டாக்டரை போய் பாருங்கள் என்று சொல்லுவார். ஆனால் இயேசு ஆண்டவரிடத்திலே நாம் வருகிற பொழுது இயேசு அப்படி சொல்வதில்லை. நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமா இருக்கிற வெளி அவயங்கள், உள் அவயங்கள் எல்லாவற்றையும் அவர் சுகமாக்குகிறவர். வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் 7:23 முழு மனிதனையும் சுகமாக்குகிற இயேசு. இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே வருவோம், ஆண்டவரே நீர்தான் என்னை சுகமாக்க முடியும் என்று அவரிடத்திலே நாம் முழு அர்ப்பணத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுகிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எசையா 53:4 நாம் பார்க்கிற பொழுது அதிலே சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு ஆண்டவரிடத்திலே நம்முடைய நோய்கள், நம்முடைய உள்மன காயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் குணமடைகிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது மெய்யாகவே நம்மை அவருடைய காய தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறார். நமக்கு அற்புதம் செய்வார், தொடர்ந்து நம்மோடு இருப்பார். நம்மோடு இருந்து அவர் நம்மை மிகவும் ஆசீர்வாதமான பாதையிலே வழி நடத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலே சுவாமி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணவும், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஐயா எங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுப்பவும். ஆண்டவரே நீர் கிருபை செய்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தங்களுடைய சரீரத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற உம்முடைய மக்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களே நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிட்டு உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே அப்பா மனதுருக்கமுடையவரே, பரிவு கொள்கிறவரே, இரக்கம் கொள்கிறவரே, ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு மக்கள், ஆண்டவரே இதோ உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களை நம்பி வரவில்லை ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. எத்தனையோ மருத்துவர்களை போய் சந்தித்தும் ஆண்டவரே, என் உடலிலே ஆண்டவரே சுகம் கிடைக்காத நிலையிலே ஆண்டவரே இயேசு ராஜா உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நிச்சயமாய் எனக்கு சுகம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமா இருக்கிற எல்லா நோய்களையும் நீர் குணமாக்குகிறவராய் இருக்கிறீரே அப்பா. நான் சுகமாக வேண்டும் என்பதற்காகவே சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கி ஆண்டவரே உம்முடைய உடலில் இருக்கிற எல்லா காயங்களினாலும் ஆண்டவரே என் உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் ஆண்டவரே நீர் குணமாக்க ஆண்டவரே வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே அப்பா. உம்முடைய தழும்புகள் ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தருவதாக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடலிலே பலகீனத்தோடு சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமாய் ஆண்டவரே உம்முடைய குணமளிக்கிற வல்லமை ஆண்டவரே பாயட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரனுக்காய், ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு பிள்ளைகள் யாரிடம் போவார்கள் ஆண்டவரே? ஆண்டவரே குணமளிக்கிற மெய்யான தெய்வமே ஆண்டவரே, உம்மை விட்டு உம்முடைய பிள்ளைகள் யாரிடம் போவார்கள் அப்பா? அவர்களை தொடுவீராக, அவர்களை தொடுவீராக, அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய குணமளிக்கிற வல்லமை, உம்முடைய குணமளிக்கிற வல்லமை ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே உமது அடியாருடைய ஆண்டவர் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமாய் அப்பா உம்முடைய குணமளிக்கிற வல்லமை, உம்முடைய குணமளிக்கிற வல்லமை ஆண்டவரே பாயட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிபூரணமான சுகம் உண்டாவதாக, பரிபூரணமான சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. சுவாமி கண்கள் ஆண்டவரே முழு பார்வை பெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. காதுகள் சுகம் பெறுவதாக ஆண்டவரே, தொண்டை பகுதிகள் சுகம் பெறுவதாக ஆண்டவரே,
மூளை பகுதிகள் சுகம் பெறுவதாக ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா இதய பகுதிகள் சுகம் அடைவதாக, வயிற்று பகுதிகள் சுகம் அடைவதாக ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமாக இருக்கிற எலும்புகள் சுகம் பெறுவதாக, நரம்புகள் சுகம் பெறுவதாக அப்பா, தோள்கள் சுகம் பெறுவதாக ஆண்டவரே, முழு மனுஷனையும் சுகமாக்குகிற ஆண்டவரே, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும் அப்பா, குணமாக்கும் அப்பா, குணமாக்கும் அப்பா, குணமாக்கும் அப்பா ஆண்டவரே, குணமாக்குவீராக, அற்புதம் செய்வீராக சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிற பொழுதெல்லாம் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று நம்புங்கள், நம்புங்கள் என்று சொன்னீர் அப்பா. அப்படியா நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து ஆண்டவரே, ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரே முழு சுகத்தையும் முழு பலத்தையும் எங்களுக்கு தந்து, தொடர்ந்து எங்கள் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் பரிபூரணமான சுகத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை குணப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதும் நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். நன்றி சொல்லுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அனை பிறருக்காக ஜெபியுங்கள், பிற நோயாளிகளுக்காகவும் ஜெபியுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வாராக. God bless you. Praise the Lord. என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உடலோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், நான் உயிரே நான் உம்மை அனுபவித்து பார்த்தவர்கள் கடவுளுடைய நாமத்தை உயிரான ஆண்டவரை பாடி துதிக்காமல் இருக்க முடியாது. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவிலே வைத்து அவரே பாடி துதிக்கிற பொழுதெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாமும் சேர்ந்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு உயிரான இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா, பாடுவோமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன் நாமம் துதிக்கையிலே
ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உடலோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் திருப்பாடலே தாவீது சொல்லுகிறார் ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் அல்லும் பகலும் தியானித்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பார்க்க வேண்டும் அவருடைய வசனம் தான் அவருடைய வார்த்தை தான் நமக்கு மேலானது அற்புதங்களை செய்யும் கிருபையால் அற்புதங்களால் வழி நடத்துகிற இயேசுவை நாமும் சேர்ந்து ஆண்டவ நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோமா வசனம் உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கையிலே இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையிலே என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உடலோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உடலோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் அல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah.